மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர பதவி ஏற்று முப்பது நாட்களாகுது அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார் முதலமைச்சர் ஆன உடனே ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்குமே நாலாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்புறம் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பல சலுகைகள் பல நல்திட்டங்கள் கொண்டு வரப்படும் இந்த மாதிரி நிறைய இருந்தது அதுக்கு நிறைய பணம் வந்து செலவாகும் அப்படின்னும் போது இவர் எப்படி இந்த பணத்தை வந்து மக்களுக்கு கொடுக்க போறாரு ஏன்னா அப்ப இருந்த அரசாங்கம் கஜானாவே காலி பண்ணி வச்சிருந்தாங்க எப்படி இவர் சமாளிக்க போறாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது பணம் நலத்திட்டங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உயிர் போற விஷயம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது கொரோனான்ற பெருந்தொற்றால் பல பேர் பாதிச்சிட்டு இருந்தாங்க அதில் ரொம்ப முக்கியமானது ஆக்சிஜன் இல்லாமல் பல பேர் திண்டாடிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல இப்படி ஒரு சூழல்ல தான் முதலமைச்சரா பதவியேற்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட சூழல்ல இவர் பதவி ஏற்கும் பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல கேள்விகள் அவர் முன் வைக்கப்பட்டுச்சு இது எல்லாத்துக்கும் இந்த முப்பது நாளில் தன்னுடைய செயலால அவர் விடை சொல்லியிருக்காரு இந்த முப்பது நாளில் அவர் என்ன எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்குது அந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்திய அளவுல கவனம் பெறுது ஒன்று அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அப்புடின்னு ஒன்று இந்திய அளவில் உள்ள மாநில கட்சிகளோட தலைவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அதாவது ஒரு மாநில உரிமை பேசக்கூடிய ஒருத்தர் முதலமைச்சராக வந்திருக்காரு அதுவும் தமிழ்நாடு போன்ற இந்திய அரசியலில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக வந்திருக்காருங்கிறத எல்லாருமே கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் பிரதமர் வாழ்த்து தெரிவிக்கிறார் கொரோனாவுக்கு எதிரான விஷயங்களில் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு அப்போது முதலமைச்சர் அதுக்கு ஒரு பதில் ட்வீட் பண்றாரு என்ன ட்வீட் பண்றாரு அப்படின்னு சொன்னால் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசோடு இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எங்களோட உரிமைகளை நீங்கள் எந்த இடத்துலையும் பறிக்க முடியாது இந்தியா அப்படிங்கிற ஒன்றியத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அதுல ஒன்றிணைந்து செயல்படுவோம் ஆனால் எங்களோட உரிமைகளை ஒரு நாளும் மாட்டோங்கிற அந்த ஒரு விஷயத்த குறிப்பாக சொல்கிறார் அதுக்கு அடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் பண்றார் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு நீங்கள் இணைந்து செயல்படுங்க அப்படின்னு அதாவது மத்திய அரசோடு இணைந்து செயல்படுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு அதை திருத்தி கீழே பதில் சொல்றாரு முதலமைச்சர் ஒன்றிய அரசாக ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னன்னா நீங்கள் ஒன்றும் இந்தியாவில் உள்ள மாநிலங்களை கட்டி ஆள ஒரு பெரு அமைச்சரில் இவங்க மாநில அரசுகள்லாம் குறுநில மன்னர்கள் கிடையாது மாநில அரசுங்கிறது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே மாதிரியான அதிகாரம் ஒரு முதலமைச்சருக்கும் இருக்கும் இத்தனை நாள் எதிர்கட்சியா இருந்தாரு என்னென்ன பல விமர்சனங்களை முன் வச்சாரு ஆனா முதலமைச்சர் ஆனோன்னா அப்படி செயல்பட முடியுமா அப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா அப்படிங்கிறத முதல் இருந்தே செஞ்சு காமிச்சிருக்காரு மத்திய அரசா செயல்படுவோம் அப்படின்னு சொன்னாலும் இல்ல அரசியலமைப்பு சட்டம் படியே ஒன்றிய அரசு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஒன்றிய அரசா உங்களுக்கான பணிகளோட மாநில உரிமைகளையும் மதித்து செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல் நாள்ல இருந்தே வகுப்பெடுக்க துவங்கிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த ஒரு மாசமா தினமும் நம்ம நியூஸ் பேப்பர்லயும் சரி டிவி சேனல்ஸ்லயும் சரி ஒரு முக்கியமான செய்தியை பார்த்துட்டு வரும் இந்த நடிகர் இவ்வளோ ரூபாயை கொடுத்துருக்காரு அந்த நிறுவனம் அவ்வளோ ரூபாயை வந்து கொடுத்துருக்கு முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு ஒவ்வொரு நாளுமே இவ்வளோ பைசா வந்து கலெக்ட் ஆகுது இப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு இதை ரொம்ப வெளிப்படை வெளிப்படைத்தன்மையாக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வெப்சைட்டை ஆரம்பித்து அந்த வெப்சைட்டில் யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்றத ரொம்ப தெளிவாக அந்த அப்டேட்டை வந்து போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு ரூபாய் தரீங்கனாலும் அவருடைய பேர் எழுதி இவரால் ஒரு ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க சரி இத்தனை பேர் இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க எதுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை கூட ரொம்ப வெளிப்படத் தன்மையாக இவ்வளோ அமௌண்ட்டாக நாங்கள் இதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் இதுக்காக இந்த நிதியை நாங்கள் ஒதுக்கியிருக்கோன்றதையும் ரொம்ப தெளிவாக அங்கே கொடுத்துருக்காங்க இதே தான் ஒன்றிய அரசும் பண்ணாங்க வெறும் பணத்தை மட்டும் வாங்கி வச்சுப்பாங்க ஆனா யார் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்கன்றதையும் சொல்ல மாட்டாங்க அந்த பணத்தை அவங்க எதுக்கு பயன்படுத்த போறாங்கன்றதையும் சொல்ல மாட்டாங்க இந்தியாவிலேயே இவ்வளவு வெளிப்படத்தன்மையோட தன்மையோட ஒரு அரசாங்கம் இயங்குதுன்னா அது தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் பொதுவாக பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அந்த அரசாங்கம் நான் எடுக்கிற முடிவு தான் எல்லாரும் கேட்கணும் நான் என்னை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க எனக்கு மிகப்பெரிய எண்ணிக்கையை கொடுத்து என்னை அரசா இந்த மக்கள் நியமிச்சுட்டாங்க அதனால் நான் வந்து நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு இயங்குகிற அரசா இல்லாமல் எல்லாரோட கருத்துக்களையும் கேட்குறதை தாண்டி எதிர்தரப்பில் உள்ளவங்களோட கருத்தையும் பொதுவாக எதிர்கட்சியோட கருத்துக்களை ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும் ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்கட்சியில் உள்ளவங்களோட குரலையும் கேட்கணும் ஒவ்வொரு சட்டமன்றத்தில் உள்ள அரசியல் கட்சிகளோட குரலும் கேட்கப்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க எல்லா கட்சிகளோட குரலையும் கேளுங்கள் அது கேட்டார் போல் நடங்கன்னு போன அரசாங்கத்தில் சொன்னார் அவங்க கேட்கல இப்போ அரசாங்கமாக மாறணுன்னு உடனே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு எல்லா சட்டமன்றத்தில் உள்ள அரசியல் கட்சிகளோட தலைவர்களும் ரெண்டு ரெண்டு பேர் வந்து பங்கேற்கிறாங்க அவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு தான் ஊரடங்கு அறிவிக்கிறார் அதாவது என்னென்னா வெறும் எனக்கு தோணுச்சு என்ன எங்கள் ஒரு குழு அமைச்சோம் அந்த குழு சொன்னிச்சு அதனால் நாங்கள் வந்து ஊரடங்கு போடுறோம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு எதிர்கட்சிகள் என்ன டாக்டரா அப்படின்லாம் கேள்வி கேட்காம எல்லாரோட கருத்தையும் கேட்டு அனைத்து கட்சி கூட்டம் போகிறார் சரி அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஊரடங்கு அறிவிச்சிட்டாரு அதோட என்னாரா அப்படின்னா எல்லா கட்சியிலேருந்தும் ஒவ்வொரு எம்எல்ஏவை அனுப்புங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்கிறேன் அந்த குழு ஒவ்வொரு விஷயத்துலையும் முடிவெடுக்கும் அவங்க தான் அந்த கொரோனா கட்டுப்பாட்டில் என்னென்ன ஆலோசனைகளை வழங்குவாங்களோ வழங்குவாங்கன்னு எல்லா கட்சிகள்லேருந்தும் ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ள கட்சிகள் மட்டும் இல்லை எதிர்கட்சி எதிர்கட்சியோட கூட்டணியில் உள்ள கட்சிகள் அப்படின்னு ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அந்த எம்எல்ஏவும் ஒரு உறுப்பினராக உள்ள இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு அமைச்சு அதன்படி செயல்படுறாரு அதாவது இது எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க நேரு வந்து எதிர்கட்சி தலைவர்களோட குரலுக்கு பெரிய அளவில் மதிப்பு கொடுப்பாரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அண்ணா போய் பேசுகிறாரு அப்படின்னா என்னோட நேரத்தை அண்ணாவுக்கு கொடுங்க அங்கிருந்து ஒரு குரல் வந்தாதான் இந்தியா முழுக்க ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற பார்வை எனக்கு இருக்கும்னு நேர் சொல்லுவாராம் அதே மாதிரி எதிர்கட்சிகளோட குரலையும் மதித்து அவங்களோட கருத்துக்களையும் சேர்த்து ஒரு குழு அமைச்சு ஒரு பெரிய பெருந்தொற்றை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முன்னுதாரணமா திகழ்கிறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சச்சின் மிக சிறந்த கிரிக்கெட் பிளேயர் ஆனால் அவர் எப்போ வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாருன்னா தோனி மாதிரி ஒரு கேப்டன்சில விளையாடும் பொழுது தான் அவர் வந்து ஜெயிக்கிறார் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் ஆனால் அது ஒரு மிக சிறந்த மாநிலமாக எப்போ இருக்கும்னா மிக சிறந்த தலைவர் அந்த மாநிலத்தை வழிநடத்தும் போது தான் போன ஆட்சியாளர்களால் தமிழ்நாடு பல விஷயங்களில் செதுக்கப்பட்டிருந்தது ஆனால் முதலமைச்சர் தன்னுடைய பொறுப்பேற்றதுல இருந்து இது எல்லாமே மீட்டெடுக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவர் ஆட்சிக்கு வரும்போது இருநூற்று முப்பது மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தான் நம்மளுடைய கையிருப்பில் இருந்தது ஆனால் இப்போ ஆறுநூற்றுக்கும் மேல மெட்ரிக் டன் ஆக்சிஜன் நம்ம கையிருப்பில் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே அந்த டைம்ல பார்த்தோம் எல்லா ஹாஸ்பிட்டல் வாசல்லையும் அவ்வளோ ஆம்புலன்ஸ் லைன்ல நின்றுட்டு இருந்தது ஆனா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆம்புலன்ஸ் கூட வாசல்ல வெயிட்டிங்ல இல்லை இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியுமா திறமையான அதிகாரிகளை நியமிச்சு பொறுப்பான அமைச்சர்களை கண்காணிக்க வச்சு அவங்க எல்லாரையுமே வழி நடத்திட்டு வராரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கும் போது ஒரு பெரிய கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு ஏன்னா கொரோனா பெருந்தொற்று காலம் இவ்வளவு பேர் நோயாளிகள் இருக்காங்க இவ்வளவு சிகிச்சை வழங்கணும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இதெல்லாம் தாண்டி தடுப்பூசி ரொம்ப குறைவான அளவுல தமிழகத்துல போடப்பட்டிருக்கு எப்படி இந்த வேக்சினேஷன் டிரைவை கொண்டு போறாரு முதல்ல தடுப்பூசி இருக்கா இவங்களுக்குலாம் போடுறதுக்கு ஒன்றிய அரசு போதுமான அளவுக்கு தடுப்பூசிகளை மாநில அரசுக்கு கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்த சமயம் பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு எங்களுக்கு இங்கே தடுப்பூசிக்கான ஒரு பெரிய முன்னெடுப்பை நாங்க எடுக்கிறோம் எங்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாரு கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்நாட்டுல இந்த தடுப்பூசி போடுற பணி அப்படிங்கிறது முழுவீச்சில் இயங்க ஆரம்பிச்சுச்சு அதுக்கடுத்து கொஞ்ச நாள்ல எங்கள்கிட்ட தயாரிப்பு கம்மியா இருக்கு எங்களால இவ்வளவுதான் வழங்க முடியும் அப்படின்னு ஒன்றிய அரசு கைவிரிக்கிறாங்க அப்போ ஒரு தளர்வையும் கொடுக்குறாங்க வேணும்னா மாநில அரசுகள் சர்வதேச அளவில் டெண்டர் விட்டு ஊசிகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு அதுக்கு அடுத்த நாளே தமிழ்நாடு அரச்கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வருது உலகளாவிய டெண்டரை நாங்கள் கோர்றோம் எந்த நிறுவனங்கள் வேணாலும் அந்த டெண்டரை கோரலாம் அதில் எந்த நிறுவனம் முடிவு செஞ்சு தடுப்பூசிகளை தயாரிக்க ஆரம்பமுன்னு அதுக்கு அப்படியே இணையா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு தடுப்பூசியை தயாரிக்கிற ஒரு மையம் இருக்கு அந்த மையத்தை நாங்கள் இயக்குறோம் ஒன்றிய அரசு அதுக்கு எழுநூறு கோடி ரூபா செலவழிச்சு அது சும்மாவே வச்சிருக்காங்க அதை எங்களுக்கு குத்தகைக்கு கொடுங்க நாங்க எடுத்து தடுப்பூசிகளை தயாரிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு இதோட அடுத்த நகர்வா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பிரதமர் திரையில தோன்றி பேசுறாரு இல்ல இல்ல மாநிலங்களுக்கு தேவையான எல்லா ஊசியும் நாங்க வாங்கி தர்றோம் அப்படின்னு எங்கள் ஒரு மாநில அரசு வெளிநாட்டிலருந்து தடுப்பூசிகளை கொண்டு வந்து மக்களுக்கு போட்டுச்சுன்னா அது இந்த ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்களே தர்றோம் இலவசமாக தர்றோன்னு இப்போ சொல்கிறார் அதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்றிய அரசு வந்து செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தில் தடுப்பூசி தயாரிக்கிற பணிகளில் நாங்கள் இறங்குறோம் கோவேக்சின் வந்து தமிழ்நாடு அரசோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இத்தனை நாட்கள் செங்கல்பட்டுல ஒரு தடுப்பூசி மையம் இருக்கு அதுல தடுப்பூசி நம்மளே தயாரிக்க முடியும் அதுல தயாரிக்கிற தடுப்பூசி இந்திய அளவிலையும் தமிழ்நாடு அளவிலையும் பல்வேறு மக்களுக்கு பயனளிக்க கூடியதா இருக்குங்கிற இந்த ஒரு விஷயம் ஒன்றிய அரசுக்கு தெரிஞ்சா தெரியலையான்னு தெரியல ஆனால் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்த அடுத்த நொடியிலிருந்து இந்த விஷயங்கள் இயங்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு அரசாங்கத்தை ஒரு ஒன்றிய அரசை இயக்குற வேலைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய துவங்கியிருக்கார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை ஏற்கிறார் பொறுப்பை ஏற்ற உடனே அவர் எதுக்கு கையெழுத்து போடுறாரு அப்படின்னா முக்கியமான சில விஷயங்களுக்காக எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்குமே நாலாயிரம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு மே ஜூன் இந்த ரெண்டு மாதங்கள்ல எல்லாருக்குமே அந்த நிவாரண தொகை போய் சேர்ந்துருக்கு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்துக்காக அவர் கையெழுத்து போடுறாரு பெண்கள் பேருந்துகள்ல இலவசமா பயணம் செய்யலாம் அப்படின்னு இந்த விஷயத்த உடனடியா அன்னிக்கே செயல்படுத்துறாங்க உடனே எல்லா பஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் ஒட்டுனாங்க ஆனா அந்த ஸ்டிக்கர்ல முதலமைச்சர் பெயர் கிடையாது முதலமைச்சருடைய ஃபோட்டோ கிடையாது வெறும் தமிழ்நாடு அரசுடைய முத்திரையும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் எல்லா இடத்துலையுமே ஸ்டிக்கராக ஓட்டினாங்க பெண்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது நம்மள மாதிரி பொதுமக்களில் யாரோ ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் இல்லாமல் திருநங்கைகளும் இலவசமாக பயணம் செஞ்சால் நல்லா இருக்குமேன்ட்டு இதை யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாலும் அதை நோட் பண்ணி கண்டிப்பா திருநங்கைகளும் இலவசமா பயணம் செய்யலாம்ன்றதையும் உடனே அவர் வந்து செயல்படுத்தினார் அதுக்கப்புறமும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சு நீங்க வந்து சாதாரண கட்டண பேருந்துல தான் வந்து இலவசமாக பயணம் செய்யலாம்னு சொல்றீங்க அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கேன்ட்டு உடனே சாதாரண கட்டண பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுச்சு அவர் பதவியேற்ற அந்த நாள்லயே கொண்டு வரப்பட்ட இன்னொரு திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலுடைய விலையை மூன்று ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை அன்னைக்கே அவர் வந்து செயல்படுத்தினார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் பதவி ஏற்கும் பொழுது ஒரு பால் பாக்கெட்டுடைய விலை என்னவா இருந்தது இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு அது எப்படி முதல் நாள்லேயே இதெல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பல பேர் கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி எல்லாத்துக்கும் தன்னுடைய செயலால் அவர் பதில் சொல்லியிருக்கார் அவர் பதவியேற்ற அன்னைக்கு கொண்டு வரப்பட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அவங்கவுங்க தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மனுவா வாங்கினார் பதவியேற்ற உடனே நூறு நாட்கள்ல அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யப்படும் அதுக்கான வேலையுமே தன்னுடைய முதல் நாள் அவர் வந்து ஆரம்பிச்சார் அதுக்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிச்சு அதுக்காக ஒரு துறையையே உருவாக்கி பல பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸ் தீர்வை அன்னைக்கு அவர் கொடுக்க ஆரம்பிச்சார் இன்னியோட முப்பது நாட்கள் ஆகுது பல தொகுதிகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு இன்னும் மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே வந்துருச்சு இப்படி மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதற்கான தீர்வு கொடுக்கக்கூடிய முதலமைச்சராவும் இவர் இருக்காரு மக்களுக்கு என்ன வேணும்ன்றத சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய முதலமைச்சராவும் இவர் இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சரா முக ஸ்டால்ன் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு ஆஹ் ஊரடங்கை அமுல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் தங்களோட தேவைகளுக்காக வெளியில வர வேண்டிய கட்டாயம் இருக்கும் தங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கணும்னு அதுக்கு இந்த இடத்துல தான் தமிழ்நாடு அரசோட முதலமைச்சரோட ஒரு நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது வெளிப்படுது முதல்ல ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குகிறோம் அதாவது வாழ்வாதாரத்துக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பாக முதல்ல சரி செய்கிறது அதுக்கப்புறம் ஊரடங்குலேயே முதல்ல பன்னெண்டு மணி வரைக்கும் ஊரடங்கு இருக்கும் எடுத்தோன்னே முழு ஊரடங்கு அப்படின்னு அறிவித்தா மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாவாங்க அவங்களுக்கான தேவைகளை அவங்களால பூர்த்தி செஞ்சு வச்சுக்க முடியாது அப்படின்ட்டு முதல்ல பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் அந்த ஊரடங்கோட வீரியம் அவ்வளவா சரியாகலை அப்படின்னு ஒன்னா பத்து மணி வரைக்கும் நேர அளவை குறைக்கிறாங்க அதுக்கப்புறம் முழு ஊரடங்குன்னு எடுத்தோன்னே முழு ஊரடங்கு போட்டிருந்தா மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருப்பாங்க அது ஒரு அரசாங்கம் சரியா திட்டமிட்டு அவங்க கையில் ரெண்டாயிரம் ரூபா காசு கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கிற வழிவகைகளை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முழு ஊரடங்கு அது இதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஊரடங்கு போயிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த முதலமைச்சர்களும் யோசிக்காத ஒரு விஷயத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் இரட்டை ஊரடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது நோய் தொற்று உள்ள ஒரு பதினோரு மாவட்டங்களுக்கு ஒரு மாதிரியான ஊரடங்கு மற்ற மாவட்டங்களுக்கு வேறு மாதிரியான ஊரடங்கு அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணி நோய் தொற்று அதிகம் உள்ள மாவட்டங்களில் மட்டும் இன்னும் ஒரு கூடுதல் கண்காணிப்புகளோடு கூடுதல் கட்டுப்பாட்டுகளோட அங்கே நோயை குறைக்கிறதுக்கான வழிவகைகளை செய்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் நோய் தொற்று குறைந்த மாவட்டங்களில் அந்த மக்களை வெளியில கொண்டு வரலாம் அவங்களோட மூமெண்ட்டை அதிகரிக்கலாம் ஆனாலும் ரொம்ப கடுமையா அங்கே வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அதை காவல்துறை உறுதி செய்யணும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அமைச்சரை போட்டு அவங்க கண்காணிப்பில் எல்லா விஷயம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா ரொம்ப திட்டமிட்டு இந்த ஊரடங்கை அமல்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு திட்டமிடலோட ஊரடங்கை அமல்படுத்தலைங்கிறதும் இந்த ஊரடங்கு அப்படிங்கிறது மக்களை எந்த விதத்துலையும் பாதிக்காம அதே சமயம் மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் பூர்த்தி செய்கிற ஊரடங்காக இருக்கு இப்படி ஒரு திட்டமிடலோட ஒரு அரசாங்கம் இயங்குதுன்னா அதுக்கு ஒரு நிர்வாகத்திறன் கொண்ட முதலமைச்சர் இருக்கிறது தான் முக்கிய காரணமாக இருக்கு ஒரு அரசாங்கம் என்ன வேணாலும் அறிவிக்கலாம் என்ன திட்டங்களை வேணாலும் செயல்படுத்துகிறேன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கெல்லாம் முதல் விஷயம் நிதி இதுக்கெல்லாம் நிதி எங்கேருந்து வரும் இந்த நிதியை அவங்க எங்கேருந்து திரட்ட போகிறாங்க இப்போ ஊரடங்கு நேரம் அரசாங்கத்துக்கு நிதி வருவாய் அளிக்கக்கூடிய நிறுவனங்கள் முடங்கி இருக்கு அது மூலமாக வருமான அரசாங்கத்துக்கு வரல ஏற்கனவே விட்டு சென்ற அரசாங்கமும் பெரிய கடனில் தமிழ்நாடாக விட்டு சென்றிருக்காங்க அப்போது இதெல்லாம் எப்படி சரி கட்டுறது அப்படின்னு ஒரு பக்கம் விஷயங்கள் இருக்குது ஒன்றிய அரசேருந்து வர வேண்டிய காசும் நமக்கு வரல அப்போது ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்குது தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு அப்போது ஒன்றிய நிதியமைச்சர் பேசுகிறாங்க கடன் வாங்கிக்கலாம் அவங்க வழக்கம் போல் உங்களுக்கு தர வேண்டிய கா காசு தர்றேங்கிற வார்த்தையை தவிர எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க இப்போ தமிழ்நாடு நிதியமைச்சர் குறிப்பிட்டு பேசுகிறாரு உங்களுக்குன்னு தனியாக வாக்கு வங்கியெலாம் கிடையாது மாநில அரசுகள் தான் உங்களால் இயங்க முடியும் நீங்கள் ஒன்றிய அரசு தான் அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் பாகுபாட்டோடு நடத்தாதீங்க ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஓட்டு அப்படின்னு வைக்காதீங்க அந்தந்த மாநிலத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வாக்களிக்கிற விஷயங்களை கொடுங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆலோசித்து முடிவெடுங்க அப்படின்னு ஒன்றிய நிதியமைச்சருக்கு மாநில நிதியமைச்சர் வகுப்படுத்திட்டு வந்திருக்கார் அப்போ ஒரு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கல்வி விஷயத்துலேயும் வகுப்பெடுக்குது உரிமைகள் விஷயத்திலையும் வகுப்பெடுக்குது நிதி சார்ந்த விஷயங்களையும் வகுப்பெடுக்குது அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலில் இங்கே ஆளக்கூடிய கட்சி அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சி நடத்தும் போது இந்திய அரசாங்கம் எப்படி செயல்படுது ஒன்றிய அரசாங்கத்தை தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி வழி நடத்துது அப்படிங்கிற விஷயங்கள் ஏன் பார்க்கப்படுங்கிறதுக்கான கேள்வி மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்குள்ள ஒரு முப்பது நாள்லேயே பல்வேறு விஷயங்களில் நிரூபித்து காமிக்கப்பட்டிருக்கு இந்த கொரோனா நோய் தொற்றால பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை என்னவாக ஆக போது அப்படின்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த குழந்தைகளுக்கான ஐந்து லட்சம் ரூபாய் வைப்புத்தொகை வைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுடைய கல்வி செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த குழந்தைகளுடைய ஃப்யூச்சர் என்னவாக போகுதுன்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அவங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான பல நல்ல விஷயங்களை முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுருக்காங்க இதை முதலமைச்சர் வந்து செஞ்சார் தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத விட

கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போகிறாரு அங்கே பிபிஇ கிட் வாங்கி போட்டுட்டு கொரோனா பேஷண்ட்டை டைரக்டா போய் அவர் பார்க்குறாரு இதை எதுக்கு செய்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கொரோனா நோயாளிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் முதலமைச்சரே நம்மளை வந்து பார்க்குறாரு நம்ம ஒதுக்கப்பட்டவங்க கிடையாது கண்டிப்பாக நம்ம குணமாயிட்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையை அந்த இடத்துல அவர் கொடுக்குறாரு இதை பார்க்கும்போது மக்களாகிய நமக்குமே ஒரு தெளிவு பிறக்குது கொரோனா நோயாளிகளை நம்ம ஒதுக்கி கூடாது அவங்களையும் சக மனிதர்களா நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் கிடையாதுங்க டாக்டர்ஸ் செவிலியர்கள்னு பல முன்கள பணியாளர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விதமா முதலமைச்சர் இதை செஞ்சிருக்காரு கொரோனா பெருந்தொற்று காலத்துல வெறும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரப் பணிகளை மட்டுமே கவனம் செலுத்தாமல் கல்வி அப்படிங்கிற விஷயத்துலையும் கூடுதல் கவனம் செலுத்தணும் பரிட்சை வைக்கணுமா வேணாமா மாணவர்களோட கருத்தை கேட்கணும் பெற்றோர்களோட கருத்தை கேட்கணும் கல்வியாளர்களோட கருத்தை கேட்கணும்னு இப்படி எல்லாரோட கருத்தையும் கேட்டு அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சராக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்க முடியுது அதே சமயம் இந்த மாநிலத்திற்கு இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்றியத்திட்ட நேரடியாக பிரதமருக்கு கடிதம் எழுதி சொல்ற ஒரு அப்ரோச் நீட் தேர்வு நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப தீர்க்கமா இருக்கிறதையும் பார்க்க முடியுது இப்படி எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டு தன் தமிழ்நாட்டுக்கான உரிமைகளையும் விட்டு கொடுக்காம கல்வி விஷயத்தில் போராடுற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சராக பார்க்க முடியுது போன அரசாங்கம் பத்தாண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கு ஆனால் பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு நிர்வாகத்துறையில் பின்னடைவை சந்திச்சிருக்கு மருத்துவ கட்டமைப்பில் பின்னடைவை சந்திச்சிருக்கு இங்கே இருக்கிற பணியாளர்களுக்கான அவங்களோட நலத்திட்ட விஷயங்களில் பின்னடைவு சந்திச்சிருக்கு பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் பின்னடைவு சந்திச்சிருக்கு குழந்தைகளை பாதுகாக்கிறதுல பின்னடைவு சந்திச்சிருக்குன்னு இப்படி பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாட்டோட பல்வேறு துறைகள் பின்னடைவை சந்திச்சுட்டு இருந்துச்சு இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற இந்த அரசாங்கம் முப்பது முதல் முப்பது நாட்களில் இந்தந்த துறைகள் எல்லாத்தையுமே வளர்ச்சி பாதைக்கு திருப்புற பணிகளில் முதல் கட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க அமைச்சர்கள் களத்தில் நிற்கிறத பார்க்க முடியுது ஒவ்வொரு அமைச்சரும் தன் துறை சார்ந்த களத்தில் நிற்கிறாங்க போக்குவரத்து துறை அமைச்சர் கோயம்பேட்டிலே போய் நின்று மக்களை ஊரடங்குக்கு முன்னாடி அவங்களோட சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கிற பணியை பார்க்குறாரு பால்வளத்துறையில் ஒரு பிரச்சனைனா பால்வளத்துறை அமைச்சர் அதை கவனிக்கிறாரு நிதியமைச்சர் போய் ஒன்றிய அரசோடு போராடி எங்களுக்கான நிதியை கொடுங்கன்னு கேட்டுட்டு வராரு இப்படி ஒவ்வொரு அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாடத்திட்ட தேர்வு வேணுமா வேணாமாங்கிறத நாங்கள் முடிவெடுப்போம் நீட்டு ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் சொல்கிறாங்க இப்படி அமைச்சர்கள் களத்தில் நிற்கிறாங்க மக்களோட மக்களாக மக்களோட குரலை எதிரொலிக்கிறாங்க முதலமைச்சர் இன்னும் ஒரு படி மேலே போய் கொரோனா விஷயமா நேரடியாக போய் நானே நோயாளிகளை சந்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து ஒரு மாவட்டத்தில் தொற்று அதிகமாக இருக்கா அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கா நான் போய் அங்கே ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் போறாரு அங்கே ஆய்வு நடத்துறாரு அதற்கு அடுத்த வாரங்களில் அங்கே நோய் தொற்று சரிபாதியாக குறைய ஆரம்பிக்குது இப்படி முழு முழுவீச்சில் அரசு நிர்வாகத்தையும் அரசு இயந்திரத்தையும் முதலமைச்சர் இயக்கிக்கிட்டு இருக்காருங்கிறத பார்க்க முடியுது முப்பது நாட்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு தன்னோட வளர்ச்சி பாதைக்கு திரும்புகிற நாட்களாக மாற ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இந்த அரசாங்கம் ஐந்தாண்டு காலம் ஆட்சி செய்யும் அந்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு முன்பு எப்படி இருந்துச்சோ முன்பிருந்த ஆட்சியாளர்களால் சமூக நீதி அடிப்படையிலையும் இங்கிருந்து தமிழ்நாட்டோட ஒவ்வொரு துறைகளும் எப்படி வளர்ச்சி பாதையில் சென்று இருந்துச்சோ அந்த நிலைக்கும் திருப்புவாங்க இன்னும் அதை விட இந்தியாவிலேயே முன்மாதிரியான முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவாங்கங்கிறதுல துளியளவும் சந்தேகம் இல்லை மக்களுக்கு இந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த அரசாங்கம் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அரசாங்கமாக இருக்கு அப்படிங்கிறது முதல் முப்பது நாட்கள்லையே ஆயிருக்கு இன்னும் வரக்கூட நாட்கள்லேயும் இந்த அரசாங்கம் மக்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குங்கிறதுல துளியளவும் சந்தேகம் இல்லை